பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT holidays. You know you're special when you're with GT holidays. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் 766-700-8999. விஜய் அண்ணா ஹசாரி அந்த காந்தி குழந்தைக்கு அந்த போட்டோவை பார்த்தேன், ரொம்ப பிடிச்ச படமோ? அது ஒன்றும் பொலிட்டிக்கல் இல்லை. 2016 ஒரு பிணக்கு ஏற்படுது, முரண் ஏற்படுதுன்னு கேள்விப்படுறோம். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ரிவீல் பண்ண முடியுமா? அதை கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும். கண்டிப்பாக உண்மையை சொல்லணும். அங்கே தான் எனக்கு வந்து இடிக்குது. நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருது, அதில் யார் இல்லை, எனக்குன்னு பேர் போட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருது. சரி, அதில் நான் ஏறலைன்னா நான் முட்டாள் தானே? ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்தது சார். நான் முட்டாள் தான், அது ஒத்துக்கிறேன். திராவிடம் சார்புன்னு நீங்க சொல்றத விட நான் வந்து ஒரு பெரியார் இஸ்டர் சார். பெரியார் திராவிடம் தானே பேசினாரு, அதுக்குள்ள போகாதீங்க. ஐடியாலஜிக்கல் ஷிப்ட்ஸ் வந்து எஸ்எஸ்சி கிட்ட தெரியுது, என்ன காரணம்? கிளியரா கேட்டு, தத்துவங்கள் மீதான மாறுபட்ட கருத்துகள் அல்லது உங்களுக்குள்ளேயே தன்முரண்பாடுகள் தெரியுது. முழு நேரம் அரசியல்வாதியா? ஆனா பகுதி நேரம் அரசியல்வாதின்னு சொல்ல வரீங்க. அப்ப முழு நேரம் அரசியல்வாதியாக மாறவில்லை, நான் சொல்றது மாத்திரம் எடுத்துக்கோங்க. சரி, திருப்பி ரெண்டாவது கேள்வி கேட்டீங்கன்னா வேற மாதிரி பதில் தந்துடும். மோடி இப்படி, பிஜேபி இப்படி. பிஜேபி எனக்கு பிடிக்காது. மோடிக்கு பிஜேபி பிடிக்குமே சார். காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு சொல்லுது. உண்மைதான். இப்ப வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? உண்மைதான். ஒரு ப்ரொஃபஸர் அரசியலுக்கு வரலாமா? தாராளமா வரலாம். ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரலாமா? தாராளமா வரலாம். நடிகன் ஏன் வரட்டும்? ஒரு மருத்துவர் வந்து சமூக பணி செய்கிறாரு, ஒரு ஆசிரியர் சமூக பணி செய்கிறாரு, நடிகர் என்ன பணி செய்கிறாரு? எம்ஜிஆர் வரும்போது நீங்கள் யாராவது கேட்டிங்களா ஒரு நடிகன் அரசியலுக்கு வரலாமான்னு? எம்ஜிஆர் ஒரு பின்னணி இருந்தது சார். எம்ஜிஆருக்கு அரசியல் பின்னணி இருந்தது. அவர் அண்ணாவின் தம்பியாக இருந்தார், கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தார், அரசியல் கலப்பணி செஞ்சார், அப்புறமா அரசியலுக்குள்ளே வந்தார். அரசியல்வாதி பிள்ளைங்க தான் அரசியலுக்கு வரணும், வேற யாரும் வரக்கூடாது. நான் அப்படி சொல்லலை சார். வேற எப்படி சொல்றீங்க? அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கறீங்க? புரிஞ்சுக்கலாம், திரும்பி போய் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. யார்ட்டையும் கேள்வி வந்து என்னுடைய கேள்வி சார். நான் சாதாரண எளிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் எழுப்பி. எளிய மக்கள் யாரும் கேட்கல, அங்கதான் தப்பு பண்றீங்க நீங்க. திரை ஆளுநர்களை கொஞ்சம் தன்மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் நோக்கம் டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் சூரரை போட்டு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மதிப்புக்குரிய திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். பொலிட்டிக்கல் செல்வ உங்கள்ட்ட பேசணும் நான் நினச்சிட்டே இருந்தேன், அது தொடர்பாக பேசணும் தான் விருப்பப்பட்டேன். முதல்ல நான் நம்மளுடைய இல்லத்துக்குள் நுழையும் போதே ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் சார், விஜய் அண்ணா ஹசாரி அந்த காந்தி குழந்தைக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தேன். ரொம்ப பிடிச்ச படமோ? அது ஒன்றும் பொலிட்டிக்கல் இல்லையே. பொலிட்டிக்கல் இல்லையே. ஒரு நியாயத்துக்காக போ உண்ணாவிரதம் இருக்கிறாரு இல்லையா? நியாயத்திற்காக பேசுபவர்கள் அரசியலில் இருக்காங்க இல்லையா? அவர் அரசியலுக்கு வரலையே, கடைசி வரைக்கும் தப்பாக பேசுறீங்க. அண்ணா சாரே கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரல. காந்தி பண்ணதான் அரசியல்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு விடுதலை போராடியா இவரும் அதான் பின் வந்தவர் தான். எஸ் அண்ணா சாரே காந்தியன் காந்திய வழி வந்தவர் தான். ஆமாம், காந்திய வழியில் வந்தவர். அப்படியாப்பட்டவர் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் ஒரு நல்ல பர்பஸ்க்கு. அதையெல்லாம் போய் நம்ம பாராட்டலைன்னா நம்ம வந்து மனுஷங்களே. ஸோ மனதுக்கு நெருக்கமான ஒரு படம்ங்கிறதுனால வச்சிருக்கீங்களா, அப்படி எடுத்துக்கணுமா? ஆமாம் சார். நீங்கள் உங்களோட ட்ராவல் எங்களுக்கு தெரியும், உங்களோட சினிமா கேரியரும் தெரியும், உங்களுடைய பொலிட்டிக்கல் சைட் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துருக்கிறீங்க, எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதியை கூட ரொம்ப நெருக்கமாக பழகின, ஒரு நட்பு வைத்திருந்த ஒரு நபர் தான் எஸ்எஸ்சின்னு தெரியும். 2016 ஒரு பிணக்கு ஏற்படுது, முரண் ஏற்படுதுன்னு கேள்விப்படுறோம். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ரிவீல் பண்ண முடியுமா? அதை பிணக்கு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கே தெரியுது. அதாவது கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும். கண்டிப்பாக உண்மையை சொல்லணும். அங்கே தான் எனக்கு வந்து இடிக்குது. கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் சார். இதில் நான் ஜாதகத்தை பற்றி கூட பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கை உண்டா சார் ஜாதகத்தில்? பிளானட் மேலே நம்பிக்கை உண்டு. ஓகே, விஞ்ஞானம் சொல்கிறீங்க இப்போ. பிளானட், ஓகே. இந்த பிளானட் இங்கே போகும்போது இங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த சூரியகிரணத்தை அந்த சந்திரகிரணம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எஸ், அந்த நேரத்தில் சாப்பிட்டா வயிறு ஜீரணமாகாதுன்னு சொல்லி செரிமானம் சரியாக நடைபெறாது. ஆமாம், அது வந்து மூட நம்பிக்கை இல்லை, அறிவியல் சயின்ஸ். அது மாதிரி ஒரு பிளானட்
அப்படி சுத்தி வரும்போது நம்ம இடத்த டச் பண்ணிட்டு போகும்போது ஒரு நல்லது நடக்கும். ஒரு சுக்கர திசை அப்படி வருது, எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தரம் வருதுன்னு சொல்றாங்க. சரி, அது நம்ம கிட்ட வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை பயன்படுத்திக்கலாம், போயிடும், நம்மளை விட்டு போயிடும். திருப்பி எத்தனை வருஷம் கழிச்சு வரும், 30 வருஷமோ 40 வருஷமோ கழிச்சு வரும், அது வரைக்கும் நம்ம இருக்கணும். அப்படி வந்த 16 வந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் தவற விட்டோம் கூட சொல்ல. நாங்கள் தவற விட்டோம்ன்ற வார்த்தைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் தவற விட்டேன். அதுக்கு காரணம் நான் இப்போ வந்து சொல்ல விரும்பல. நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன்னு நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ணதை விட, அதனால ஒரு 35 காலம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்த அந்த உறவை நான் வந்து விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, 35 வருஷம் கிட்டத்தட்ட 84 இருந்து அப்படியே பழகிட்டே வரேன். என் படங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வராரு. ஃபஸ்ட்டு படம் முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் காப்பி அவருக்கு தான் போட்டு காட்டு. அவரும் வந்து சினிமா பார்க்கறதுல அவர் ஒரு எவ்வளவு சிஎம்மா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நெருங்கியவங்களுடைய சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவார். அதுலேயும் என்னுடைய படங்களில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சப்போஸ் அவரையே திட்டியிருக்கலாம், இல்லை அவரையே வாழ்த்தியிருக்கலாம், இல்லை வேற ஏதோ அரசியல் பேசியிருக்கலாம். என் படங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும். அதனாலே கூப்பிட்டோன்னே படம் பார்த்துருவாங்க. அப்படி அந்த 84 வந்த அந்த பழக்கம், 84 2016 பாருங்களேன், எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. அண்ணன் தான் கூப்பிடுவேன். எனக்கு என்னமோ தலைவரேன்னு கூப்பிடணும்னு மைண்டில் வந்தது கிடையாது. அவர் தம்பி தான் கூப்பிடுவாரா? அவர் பேர் சொல்லி கூப்பிடுவார், ஏன்னா அண்ணன் தான் கூப்பிடுவேன். அப்படி இருந்த ஒரு ஒரு அண்ணனை, அந்த உறவை நான் தொலைச்சிட்டேன் அந்த அந்த அதில். இல்லை, அதுக்கு காரணம் எஸ்எஸ்சி சாரா, கலைஞர் கருணாநிதி அவர்களா, யார் காரணம் நினைக்கிறீங்க? எஸ்எஸ்சி, அதில் வந்து அவரை பற்றி சொல்ல மாட்டேன். அதாவது நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருது, நமக்குன்னு. சரி, நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருது, அதில் யார் இல்லை, எனக்குன்னு பேர் போட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருது. சரி, அதில் நான் ஏறலைன்னா நான் முட்டாள் தானே? ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்தது சார். நான் முட்டாள் தான், அதை ஒத்துக்கிறேன். அதில் அதை ஏற மிஸ் பண்ணிட்டேன். சார், நீங்கள் வந்து இப்போது இப்படி பார்க்கும்போது எங்களுக்கே தோணும், ஓகே, ஒரு திராவிடம் அதாவது திமுக சார்பான ஒரு ஆளாக இருக்கிறாரு, அவருடைய அவருடைய பயணம் நட்புலாம் அப்படி தான் இருக்குன்னு தெரியும். ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் வந்து திராவிடம் சார்புன்னு நீங்கள் சொல்கிறத விட நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் சார். பெரியார் திராவிடம் தானே பேசினாரு, அதுக்குள்ளே போகாதீங்க. சரி, ஓகே சார், ஓகே, வந்து பெரியாரிஸ்ட். பெரியாரிஸ்ட், அவருடைய சாதி ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு, பெண்விடுதலை, முற்போக்கு எண்ணங்கள், முற்போக்கு எண்ணங்கள்ல அதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த ஈடுபாடு வந்ததுல இருந்தா நான் சர்ச்சுக்கே போறது இல்ல. பெரியார் ஜாதகம் பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. எது பெரியார் ஜாதகம் பார்த்தாரான்னு தெரியல எனக்கு. நான் இப்ப ஜாதகத்தை பத்தி பேசவே இல்லை. பிளானட்ஸ் திருப்பி சொல்றீங்க, ஜாதகத்தை பத்து, ஜாதகம் வேற, பிளானட்ஸ் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்றீங்க. ஜாதகம்னு சொல்லும் போதே அது மூட நம்பிக்கை, பிளானட்னு சொல்லுங்க சயின்ஸ். சார், நான் மீண்டும் கேள்விக்கு வந்துடுறேன். நீங்க அப்படி இருக்கும்போது ஓகே, இவர் ஒரு திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு முகம் தெரிஞ்சது, ஆனா ஒரு கடத்துக்கு மேல நீங்க அமைய ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவு நிலையப்பாடு நீங்க எடுக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக சில விஷயங்கள் நான் கேள்விப்படும் போது பாஜக ஆட்சியை முன்ன பின்ன கேட்குறீங்களே, இப்போ கேள்வி முடிச்சிடுறேன். 2016 வந்து ஏன் திருப்பி பின்னோக்கி போறீங்களே, 2011 போறீங்க? இல்லை, நீங்கள் ஆதரவு நிலைப்பா, நீங்கள் வந்து கலைஞரோட நட்பில் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அல்லது ஊடகங்களுக்கு பார்க்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிற 2011 ஃபீல் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக மோடி அவர்களுடைய ஆட்சியை குறித்தான உங்களுடைய சில கருத்துக்களை எங்களால் பார்க்க முடியும். ஐடியாலஜிக்கல் ஷிப்ட்ஸ் வந்து எஸ்எஸ்சி கிட்ட தெரியுது, என்ன காரணம்? கிளியராக கேளுங்க. தத்துவங்கள் மீதான மாறுபட்ட கருத்துகள் அல்லது உங்களுக்குள்ளேயே தன்முரண்பாடுகள் தெரியுது. நான் வந்து முதல்ல அரசியல்வாதி இல்லை சார். இன்னைக்கு இந்த கட்சியில் இருந்தேன், அந்த கட்சிக்கு போனால் எம்பி சீட்டு கிடைக்கும், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணால் வேற ஒரு சீட்டு கிடைக்கும், இல்லை இங்கே வந்தோம்னா துட்டு கிடைக்கும். நான் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக, பகுதி நேர அரசியல்வாதின்னு சொல்ல வரீங்க? அப்போ முழு நேர அரசியல்வாதியாக மாறவில்லை. நான் சொல்கிறது மாத்திரம் எடுத்துக்கோங்க. சரி, திருப்பி ரெண்டாவது கேள்வி கேட்டுங்கன்னா வேறு மாதிரி பதில் தந்துடும் அப்புறம். சரி, இல்லை அது எதுக்காகவும் நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்து இல்லை. ஆ, இப்போது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாளனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து நீங்களா இப்போ மீடியாவே, இப்போ எப்படி மீடியா சொல்கிறீங்க அது மாதிரி சொன்னதானே தவிர,
அந்த 35 காலம் நான் கலைஞரோடு இருந்தப்போ எங்கேயுமே நான் ஒரு திமுக அப்படின்னு நான் என்னை முத்திர குத்திக்கிட்டதில்லை. நீங்கள் சொன்னதும் இல்லை. நான் சொன்னதும் கிடையாது. வெளிப்படையாக அந்த தேவையும் எனக்கு ஏற்படலை. புரியுதா? ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதை என் படங்களில் நான் சொல்லுவேன். எஸ், மேடையில் பேசுவோம், மேடையில் சொல்லுவேன் இல்லையா. அப்படிதான் வந்து ஒருத்தர் தப்பு நடக்குமா, ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த தப்பு பண்ணுறேன்னு உங்களை கேட்க, இவங்களை கேட்கறத விட்டுவிட்டு இன்னொருத்தரோட சேர்ந்து கேட்கலாமா அப்படின்னு எடுக்கின்ற முடிவு தானே தவிர, நல்லா புரிஞ்சுக்குங்க. கொள்கையில் நான் வந்து இப்போ இது முடிவு எடுக்கிறேன், அதை முடிவு எடுக்கிறேன் இல்லை. தவறாக ஒருத்தவங்க போகிறாங்க. ஸோ இன்னொருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி இவங்க சரியாக இருப்பாங்கன்னு அங்கே போய் செலக்ட் பண்ணுறோம், அவங்களும் சரியில்லை. அங்கே தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாயிடுது. அப்படி தான் எடுத்த முடிவை தவிர, நீங்கள் கடைசியில் ஒன்று கேட்டீங்கன்னா மோடி என்ன இல்லை. ரீசெண்டாக அவங்களுடைய சில கருத்துக்களை கேட்கும்போது பிஜேபியோட ஆட்சியை பற்றி நீங்கள் பேசும்போது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஒரு வார்த்தை கூட பிஜேபியை பற்றி சொன்னது கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், மோடியை பற்றி பேசுகிறேன். மோடியும் பிஜேபியும் நான் வேற வேறையா நான் பார்க்கல. அப்படிலாம் சொல்கிறேன், நான் என்ன சொன்னா அதுதான் இங்கே சொல்லணும். அங்கேயே சொல்லியிருக்கேன், மோடி இப்படி பிஜேபி இப்படி. பிஜேபி எனக்கு பிடிக்காது. மோடிக்கு பிஜேபி பிடிக்குமே சார்? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சார். நான் வந்து என்னுடைய பார்வையை தான் சொல்ல முடியும். அடுத்தது இன்னொரு எந்த கண்டெஸ்டில் அதை சொன்னேன் அப்படின்னு இங்கே கேட்கணும். இளையராஜா இப்படி சொன்னார், அதை சொன்னது சரியாக தப்பான். அம்பேத்கருக்கு இணையாக மோடியை சொன்னார், இளையராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட் சரியாக தப்பான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல இப்படி இப்படி முடிவு எடுக்கிறேன்ட்டு. நட்பு முக்கியமா கொள்கை முக்கியமானு கேட்டால் எனக்கு நட்பு தான் சார். கொள்கை ரெண்டாவது தான். ஒப்பனை ஒத்துக்கிறேன். நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் ராஜாவுடைய நட்புலாம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரே நேரத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்ட காலத்துலேருந்து வந்தவங்க. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ஜென்ரேஷன். எஸ், ஏன்னா என் லைஃப் போன எபிசோடில் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், போன ஃப்ரைடே தான் சொல்லியிருக்கேன். பாருங்கள் அண்ணா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எப்படி இருந்தோம். ஸோ ஒரு நட்பு, அந்த நட்பு தான் எனக்கு முக்கியம். அவர் கரெக்ட், அதனால் அவர் கரெக்ட் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நான் சொல்லுவேனே தவிர, வேறு எந்த இடத்துலையும் நான் வந்து பிஜேபியை பேசுகிறது எனக்கு தேவையில்லை சார். இத்தனை வருஷம் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டேன், இந்த அரசியல்வாதிகளெல்லாம் பார்த்துட்டேன். நான் வந்து நான் உழைச்சி நான் என்னுடைய உழைப்பு என்னுடைய வேர்வையில் வந்த காசில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எஸ், எனக்கு யாரும் தயவும் தேவையில்லை. நீங்கள் என்னை வந்து சாதாரணமாக இடம் போட்டு கேள்வி கேட்டுறீங்க. இல்லை, நான் சாதாரணமாக இடம் போட்டு கேள்வி கேட்கல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மண் வந்து பண்பட்ட ஒரு மண். நீங்களே பார்த்துருப்பீங்க, மத நல்லிணக்கத்தை பேசிய மண், சமூக நீதியை பேசிய மண், உங்களோட திரைப்படங்களே பல விஷயங்கள் வந்து பண்படுத்திருக்கு இந்த மண்ணை. அப்படி ஒரு பண்பட்ட மண்ணில் மத ரீதியான சில விஷயங்களை உட்புகுத்த நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியா ஒன்றியத்தில் சார் சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் கேட்ட அந்த ஒரு பேரண்டா தந்தி டிவிலேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தந்தி டிவியில் கிளீனாக சொல்லியிருக்கேன். பிஜேபி இன்றைக்கி இருந்த ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறது, செக்குலியர் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. காந்தியை பற்றி சொன்னீங்க, அவர் பண்ணதே தப்புன்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்தியா என்பது அத்தனை மதங்களுக்கும் சொந்தமான ஒரு நாடு. கண்டிப்பாக தனியாக உனக்கு வேணுமா, முஸ்லீம்கள்லாம் போய் தனியாக வச்சுக்கணும் போங்க. ஆனால் இந்த நாட்டில் அத்தனை இனங்களும் அத்தனை மதங்களும் அத்தனை ஜாதிகளுக்கும் உண்டான ஒரு நாடு இந்தியா அப்படின்னு தானே அன்னைக்கு ஒரு அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்துட்டு போனாங்க. கண்டிப்பா உண்மைதான், உண்மைதான். அதுல இப்போ வந்து பிளவுபடுத்துற மாதிரி பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் கேக்குற கேள்வி, நீங்க கேட்டீங்க என்ன கேள்வி, நீங்க ஒரு ஜர்னலிஸ்டா கேக்குறேன். இன்னைக்கு பிஜேபி மதங்களை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆடிட்டு இருக்காங்க. இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை ஆதரிப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அப்படி பிஜேபி இந்த கேம் ஆடுறதுக்கெல்லாம் தலைமையா தலைமையை வகிச்சு முன்னாடி நின்று கேப்டனா செயல்படக்கூடிய ஆள் உங்களுக்கு பிடிக்கும்ன்றீங்களே. நீங்க ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர் நல்லா பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தீங்க. எப்போ பேசியிருக்கேன்? மாநாடு திரைப்படத்தில். எந்த காலகட்டம் படம் திரைப்படம் வெளியான தம்பி? 2021 இந்த எலெக்ஷனுக்கு முன்பு. எஸ், எலெக்ஷனுக்கு முன்பு. அதுக்கு தான் அந்த காலகட்டம் தான் சார். 2021 தேர்தல் அறிவிப்புகள் வெளிவருவதற்கு முன்பாக பேசியிருந்தீங்க. அதே தான் காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு சொல்லி. உண்மைதான் அது. இப்போ வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? உண்மைதான் அது. இப்போ என்ன கேட்காதீங்க, அன்னைக்கு நான் பேசினது உண்மை. ஓகே, அன்னைக்கு நான் பேசின காலகட்டத்தில் நான் பேசியது உண்மை.
இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன், அதில் புரியுது. இப்போ வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு, நிலைப்பாடுகள் மாறி இருக்கான்னு கேட்கல. இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, இந்த திமுக அரசு மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஓகே ஓகே புரியுதா? அவங்க அதை நம்பிக்கை ஏற்பட்டிருக்குன்னா இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை நீங்க ஆரோக்கியமான சூழலா பாக்குறீங்களா, ஆரோக்கியமான சூழலா பாக்குறீங்களா? ஒரு வாத்தியார், ஒரு ப்ரொஃபசர் அரசியலுக்கு வரலாமா? தாராளமா வரலாம். ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரலாமா? தாராளமா வரலாம். ஒரு வக்கீல் அரசியலுக்கு வரலாமா? தாராளமாக. நடிகன் வரக்கூடாது. ஒரு மருத்துவர் வந்து சமூக பணி செய்கிறாரு, ஒரு ஆசிரியர் சமூக பணி செய்கிறாரு, நடிகர் என்ன பணி செய்கிறாரு? நடிகரும் சமூக பணி தான் பண்ணுறாரு என்னை பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரி சமூக பணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஆசிரியர் எத்தனை ஆசிரியர் தப்பு பண்ணுறாம படிக்கிற பிள்ளைங்களேன்னு வந்துக்கிட்டு இருக்கு. என்னமோ ஆசிரியர், அதாவது நான் சொல்கிறது, ஆசிரியர் தொழில் பண்ணுறவன் அரசியலுக்கு வரலாமா? வரலான்றீங்க. டாக்டர் தொழில் பண்ணுறவன் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறேன், வரலான்றீங்க. ஒரு வக்கீல் தொழில் பண்ணுறவங்க அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டால் வரலான்றீங்க. அதே போல் இதுவும் ஒரு தொழில், நடிப்பும் ஒரு தொழில். அந்த தொழில் பண்றவரை ஏன் அரசியல் வரக்கூடாதுன்றீங்க? வெறும் ரசிக பிம்பத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ரசிகர் பிம்பம் இருக்கா இல்லையான அரசியலுக்கு வந்த பிறகுதான்ப்பா தெரியும். இப்பவே நீங்க என்ன, அவர் வந்தால் இது நடக்கும், வந்தால் இது நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மக்கள் வந்து முடிவு எடுக்கணும் இல்லையா? யாரும் கேட்கல. எம்ஜிஆர் வரும்போது நீங்க யாராவது கேட்டீங்களா ஒரு நடிகன் அரசியலுக்கு வரலாமான்னு? எம்ஜிஆருக்கு ஒரு பின்னணி இருந்தது சார், எம்ஜிஆருக்கு அரசியல் பின்னணி இருந்தது. அவர் அண்ணாவின் தம்பியாக இருந்தார், கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தார், அரசியல் கலப்பணி செஞ்சார், அப்புறமா அரசியலுக்குள்ளே வந்தார். நடிப்பை வந்து ஒரு சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் வெறும் நடிப்பை மட்டுமே தொழிலாக கொண்டவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யாருமே இப்போ இல்லை, நம்ம களத்தில் இறங்கி விளையாடலான்னு சொல்லி வர்றதுங்கிறது ஒரு ஒரு நோக்கமற்ற தன்மையாக தெரியலையா? எனக்கு அப்படி தெரியல தம்பி. நான் வந்து நினைக்கிறது, இந்திய நாட்டில் எந்த தொழில் பண்ணிக்கிட்டு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கூட அரசியலுக்கு வரலாம், கண்டிப்பாக வரலாம். அப்படி கூலி தொழிலாளி என்ன பொது சேவை பண்ணிட்டாரான்னு கேட்டால் அந்த சொல்ல முடியாது. நான் அப்ரஹாம் லிங்கன் வந்தார், அவர் வந்து பரம்பரை அரசியல்வாதி இல்லை, என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல்வாதி பிள்ளைங்க தான் அரசியலுக்கு வரணும், வேற யாரும் வரக்கூடாது. நான் அப்படி சொல்லலை சார். வேற எப்படி சொல்றீங்க? அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கறீங்க? நாங்கள் மட்டும் எழுச்ச வாயன்களா? ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கவங்க எழுச்ச வாயன்களா? ஒரு டைரக்டர் வரலாம், ஒரு நடிகன் வரலாம், ஒரு எழுத்தாளன் வரலாம், என்ன உங்களுக்கு கடுப்பு சினிமாக்கார மேல? இல்லையே இது தெரியாம கேட்கறேன், எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு ஃபேஷனை வந்து சினிமா நடிகன் அரசியலுக்கு வரலாமா? மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு தோணுச்சுனா வரலாமா வேண்டாமா? நல்ல எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா வரலாம். அவ்வளவுதான், யாரா இருந்தாலும் வரலாம். நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். புரிஞ்சுக்கணும் நல்லா. திரும்பி போய் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க யார்ட்டையும். உங்களுடைய கருத்து, உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, உங்க கருத்து என்னவா இருக்குன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்டேன். இல்லம்மா, இது மக்களுக்கு, மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கப்பா. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா மக்கள்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க, நீங்க தான் அந்த ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இல்ல இல்ல இல்ல, அதனாலதான் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. யார் வந்தாலும் நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அவ நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு போகட்டுமே, வந்த பிறகு பாருங்க இருக்கிறாங்களா இல்லையா. என்ன ஒரு நடிகன் அரசியலுக்கு வரலாமா? நடிகன் தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை அதுவே ஒரு நடிகன் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறீங்களே, ஏன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நடிகன் நடிகர்கள் கேளுங்க தம்பி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு நடிகர் தன்னுடைய வாழ்நாளில் வந்து படம் பண்ணுறாங்க, மக்களை ரசிகர்களாக பார்த்து மக்கள் அவங்களை உயர்த்துறாங்க, ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறாங்க, கொண்டு போன மக்களுக்கு. எத்தனை நடிகர்கள் வந்து ஆதர்ச புருஷர்களாக இருந்திருக்காங்க தெரியுமா, ஐக்கானாக இருந்திருக்காங்க தெரியுமா இளைஞர்களுக்கு? உண்மைதான். அப்புறம் ஏன் அந்த தொழிலை வந்து நீங்க ரொம்ப சாதாரண, நான் வந்து சாதாரணமாகவோ அல்லது வந்து மலினமாகவோ அப்படி பேசலைன்னா அந்த கேள்வி வராது தம்பி. நீங்க கேட்குற கேள்வியே வராதுன்றேன். இல்லை என் கேள்வி வந்து என்னுடைய கேள்வி சார், நான் சாதாரண எளிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் எழுப்பிக்கிறேன். எளிய மக்கள் யாரும் கேட்கல, அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க நீங்க. எந்த எளிய மக்களும் இவன் தான் அரசியலுக்கு வரணும், அவன் தான் அரசியலுக்கு வரணும், இவன் வரக்கூடாதுன்னு பொதுமக்கள் யாருமே அப்படி யாருமே சொல்லல. ஆனா மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, மக்கள் சினிமால வராங்க, மத்தியில் அரசியலுக்கு வந்துருவாங்க. மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு அவன் பண்ணிட்டு குத்துறான்ல ஓட்டு போடும்போது, அங்கதான் தெரியுமே தவிர, நீங்களா வந்து மக்கள் மத்தியில் இது இருக்கு, மக்கள் மத்தியில் இது இருக்குன்னு நீங்களா ஒன்று ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வேஸ்ட் வேஸ்ட்
இறுதியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, பாஜக தொடர்பாக பேசக்கூடிய திரை ஆளுமைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு வராங்க. ஒன்றோட அவங்க நேரடி போய் பாஜகவில் போய் சேர்ந்துருவாங்க, அல்லது பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்க முடியுது. மோடி ஆதரவு இல்லைன்னு சொல்கிறது, பிஜேபி ஆதரவு எடுக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. திரை ஆளுமைகளை கொஞ்சம் தன்வயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? நோ கமெண்ட்ஸ். பதில் எதுவும் எதிர்பார்க்க முடியாதா சார்? தெரியாது, எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. தெரியாத விஷயத்தை கேட்டீங்கன்னா நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். தெரிஞ்ச மாதிரி நடிக்க சொல்றீங்களா? எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன, விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவர் நல்ல பல விஷயங்களை விஜயத்தை பத்தி கேட்கணும்னா விஜய்கிட்ட போய் கேளுங்க. என்னைக்காவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா வந்து அவர் குழந்தை இல்லை, அவருக்கு இது பிடிக்கும். இல்ல, நான் அவரை பிடிக்க முடியாது கேட்கல, அவரோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. எனக்கு தெரியாது. அரசியல் தொடர்பான பல விதமான கேள்விக்கு ரொம்ப பொறுமையா வெளிப்படையா பதில் அளிச்சுங்க கூலா. ரொம்ப நன்றி சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அரசியல் தொடர்பான நேர்காணலில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமர் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். டாட்ஸ் மீடியா.